எரிபொருள் ஏற்றிய மற்றொரு கப்பல் இலங்கையை அண்மித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. குறித்த கப்பல் மூலம் 37,500 மெட்ரிக் டன் எரிபொருள் கொண்டுவரப்படுவதாக ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்திய கடன் வசதியின் கீழ் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள டீசல் மற்றும் மண்ணெண்ணெயை இறக்கப்பட்டதன் பின்னர் நாட்டை அண்மித்துள்ள கப்பலிலிருந்து எரிபொருள் இறக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படவுள்ளது. எனினும் இலங்கையில் எரிபொருட்களுக்காக காத்திருக்கும் மக்களுக்கு இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை. யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஒரு குடும்ப பங்கீட்டு அட்டைக்கு 500 ரூபாய் எனும் அடிப்படையில் இன்று மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் டீசல் இல்லை எனவும் அறிவித்தலும் ஒட்டப்பட்டிருந்தது. ஊர்காவற்றுறை பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரே ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் மாத்திரமே உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை யாழ்ப்பாண நகரில் எரிவாயு கொள்கலன்களை கொள்ளனவு செய்யும் இடம் ஒன்றில் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதி கொட்டடி பகுதியில் அமைந்துள்ள எரிவாயு கொள்கலன் களஞ்சிய சாலைக்கு முன்பாக வெற்று எரிவாயு கொள்கலன்களுடன் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்தனர். இதன்போது பொதுமக்கள் குடும்ப பங்கீட்டு அட்டையுடன் வெயிலையும் பொருட்படுத்தாது பல மணி நேரம் காத்திருந்த போதும் மட்டுப்படுத்தப்பட்டவர்களுக்கு மாத்திரமே எரிவாயு கொள்கலன்கள் வழங்கப்பட்டது. இதனால் அங்கு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் வந்து எது கடைசி இல்ல உதுதாரணத்துக்கு மேல குடுக்க மாட்டோம். நாங்க குழம்பினாங்க இவ்வளவு கேஸ் வந்து குழப்பறீங்க. நீங்க குடுத்திருந்தா நான் குழம்பிக்கிறேன். குழம்புறோம். நீங்க குடுத்திருந்தால் நாங்களே குழம்புறோம்.
நீங்க வச்சுக்கொண்டா இல்லையன்னு சொல்றீங்க, வச்சுக்கொண்டா இல்லையன்றீங்க, குளம் தானே திருகோணமலை மாவட்டத்தில் பெரும்பாலான பிரதேசங்களில் சமையல் எரிவாயு கொள்கலன்களுக்கு தொடர்ந்தும் தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை நகரில் லிட்ரோ சமையல் எரிவாயு விநியோகஸ்தரின் களஞ்சிய சாலையில் மக்கள் வெற்று கொள்கலன்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்தனா்.